வருஷம் இந்த எலெக்ஷனில் நான் ரெண்டு ஓட்டு போட்டேன். மக்களவை தேர்தலையும் இடைத்தேர்தலையும் தானே சொல்கிறீங்க? ஆமாம். ஆனால் எந்த எலெக்ஷனில் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டோங்கிறத ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. இதுக்கே எப்படின்னா வர எல்லா தேர்தலும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அறிமுகப்படுத்த போகிறாங்கல்ல. ஆனால் அது ஏன் இந்த முறையை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 தேர்தல் ஆணையமானது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், நாம் தடம் மாறி போய்விட்டோம் என்பதை உணர்ந்து மத்தியிலும் சரி, அதாவது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செயலாக்கத்தை முன்வைத்தார்கள். தொடர்ந்து அது குறித்து நாம் விவாதித்து கொண்டிருந்தாலும் கூட இது நாள் வரையிலே அது கைகூடவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியானது இந்தியா என்பது ஒரு தேசம், இந்த தேசத்திலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் மிக நிச்சயமாக உறுதியாக நல்ல ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அளவிலே நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். சென்ற பாராளுமன்ற சென்ற அரசில் கூட நாம் இதை வலியுறுத்தினோம், தற்போது மீண்டும் அதை சொல்கிறோம். இதில் சில முக்கியமான எதிர்கட்சிகள் அச்சப்படுகின்றன, சில மாநில கட்சிகள் அச்சப்படுகின்றன. உதாரணத்திற்கு மாநிலத்தில் பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்கும் பொழுது மாநிலத்திலையும் தேர்தல் நடந்தால் அது சட்டமன்றத்தினுடைய முடிவுகளை பாதிக்கும் என்கின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மக்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு யாரை தேர்ந்தெடுப்பது, மாநிலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை சீராய்ந்து ஆய்வு செய்து அவர்கள் அதற்கேற்பவாறு தான் வாக்களிக்கின்றனர் என்பதிலே நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் அந்தந்த மாநிலங்களிலே வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் பாராளுமன்றத்திற்கு அதிக உறுப்பினர்களை உறுதியாக அனுப்புவார்கள் மக்கள் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். ஏனென்றால் 5 வருடங்கள் மாநிலத்திலே ஆட்சி நடக்கிறது எனும் பொழுது மத்தியிலிருந்து நிதி ஆதாரங்களிலிருந்து பல்வேறு திட்டங்களிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அந்தந்த மாநில கட்சிகள் தங்களுடைய பிரதிநிதிகளை மத்தியிலே பாராளுமன்றத்திலே தங்களுடைய அரசினுடைய குரல் ஒலிக்க வேண்டும், தங்களுடைய கொள்கைகள் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்புவிக்க முயற்சி செய்வார்கள் என்பதிலிருந்து மாநில கட்சிகளுக்கு இதில் அச்சப்பட தேவை எதுவுமே இல்லை என்பதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் 2021 மாநிலத்திலே தேர்தல் நடக்குமேயானால் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து 2024 வரை தான் அந்த அரசு இருக்கும் என்பது போன்ற ஒரு திருத்தத்தை மேற்கொள்ளலாம். இதில் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்களெல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினர் இப்போது இருக்கக்கூடிய அமைப்பினை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த மாதிரி உறுதியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒரு உறுதியான நல்லுறவை, ஒத்துழைப்பை, செயலாக்கத்தை, நிர்வாகத்தை வலுப்படுத்தும். இதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லப்படுகிறது. மாநிலத்துக்கு மட்டும், இப்போ தமிழகத்துக்கு மட்டும், சட்டமன்றத்துக்கு மட்டும் தேர்தல் என்றால் அங்கே பேசு பொருள் என்னவாக இருக்கும்? மாநில பிரச்சனைகளாக இருக்கும். அப்போ மாநில பிரச்சனைகளை விவாதத்துக்கு கொண்டு வந்து அதன் மீது வழங்குகிற தீர்ப்பாக சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும். இதில் கொண்டு போய் மக்களவை தேர்தலையும் சேர்த்திங்கன்னா அது இயல்பாக என்னாகும்னா அகில இந்திய பிரச்சனைகள் தான் மேலோங்கி நிற்கும், மாநில பிரச்சனைகள் அமுங்கி போகும், ஏன் அடிபட்டு கூட போகும். ஆகவே இது ஒரு வகையில் மாநில உரிமையை பறிக்கிற செயல் என்கிறோம். நீங்கள் இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக தேர்தல் நடத்தினா ரெண்டுக்கும் வெவ்வேறு விதமான முடிவுகள் வரக்கூடும். தமிழ்நாட்டிலே அது நடந்திருக்கு. 1980 மக்களவை தேர்தல் வந்த பொழுது திமுக காங்கிரஸுக்கு வாக்களித்த இதே மக்கள்
மூன்று நான்கு மாதங்கள் கழித்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருடைய அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. இதுக்கு பழைய கதை. இப்போ நீங்கள் பாருங்கள், மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் சத்தீஸ்கரிலும் சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்களித்தாங்க அந்த மாநில மக்கள். ஆனால் இப்போ மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்திருக்காங்க. மொத்தத்தில் இது வந்து மாநில உரிமையை பறிக்கும், ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு ஏன் சொல்கிறோம்? இதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை. இதில் உள்ள சிக்கலை பாருங்கள், மக்களவை தேர்தலோடு தான் மாநிலங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல்னா, இப்போ மக்களவையில் நடுவில் சிக்கலாகி எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது எந்த ஒரு குழுவுக்கும் தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மையே இல்லாமல் போய் ஆட்சியை அமைக்க முடியாமல் போச்சுன்னா என்னாகும்? 79 நடந்துச்சுல, 90 அந்த மாதிரி வந்துச்சுல மத்திய அரசிலேயே, அப்போ எல்லாம் என்ன பண்ணாங்க? தேர்தலுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மக்களவை தேர்தல் வரும்போது தான் அப்படின்னா அதுக்கு 5 முடிஞ்ச பிறகு தான் மக்களவை தேர்தல், அதற்கு பிறகு தான் சட்டமன்ற தேர்தல்னா, இப்போ ஒரு 2.5 மக்களவையை கலைக்க வேண்டியதாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து யாருக்குமே பெரும்பான்மை இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், நம்ம நிதி ஆயோக், சென்ற முறை மோடி அவங்க ஆட்சியில் வந்தவுடனே அமைச்ச நிதி ஆயோக் இது சம்மந்தமாக ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன். என்னன்னா, அப்பொழுது மத்திய அரசின் நிர்வாகத்தையும் ஜனாதிபதியிடம் வழங்கலாம்னு ஒரு ஆலோசனை இருக்குது. இது ஆலோசனை தான், ஆனால் எவ்வளோ ஆபத்தானது யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் முறைப்படி நடுவில் வேறு எதுவும் நடக்கலைன்னா இந்த அரசாங்கத்துக்கு 2021 வரணும். ஆனால் மக்களவைக்கு தேர்தல் எப்போ வரணும்? 2024 தான் வரணும். அப்போ மக்களவையோடு சேர்ந்து தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல்னா, 21 வரைக்கும் 3 இருக்குல்ல, அது எந்த மாதிரியான ஆட்சியாக இருக்கும்? அப்போ இப்போ நடக்கிற அதிமுக ஆட்சி அந்த 3 தொடருமா? மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. தன்னுடைய முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறதாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும், அதில் நான் தலையிடுவதில்லை, தலையிடப் போவதும் இல்லை, எங்கள் குடும்பத்திலிருந்து யாரையும் தேர்வு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த குடும்பத்திலிருந்து ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்தே பழக்கப்பட்டு போன ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் அது என்ன செய்ய போகுதோ தெரியல. இந்த சூழலில் என்ன நடக்குங்கிறத நம்மால் உறுதியாக சொல்ல முடியல. ஒருவேளை ராகுல் காந்தியை சில நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய வற்புறுத்தலை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மீண்டும் பொறுப்பேற்கலாம். அப்படி அவர் பொறுப்பேற்க நேர்ந்தால் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து அனைத்து அதிகாரங்களும் கொண்ட தலைவராக அவர் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமானதாக எழுது. பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாரிசுகளின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து அதிகாரமும் அவரிடம் இருக்குமா? மாவட்ட அளவிலான தொகுதி அளவிலான வாரிசுகளின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் அதிகாரம் அவரிடம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. வாரிசு அரசியலை ஒழிப்பதற்கு நேரு குடும்பத்து வாரிசே ஒருவர் வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் நம்மளுடைய நோய் தடுப்புக்கு நாம் என்ன செய்கிறோம்? நோய் கிருமிகளையே தடுப்பூசியாக போட்டு தானே நம்ம வந்து நம்ம நோய்களை வரவிடாமல் தடுக்கிறோம். அதே மாதிரி இதுவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாலும் சரி, வேறொருவர் தலைவராக வந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமான கடமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்திய ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எதிர்கட்சியும் முக்கியம். மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியோட பேச வேண்டியது இருக்குது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸோட மம்தா பானர்ஜியோட பேச வேண்டியது இருக்குது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸோட சரத்பவாரோட பேச வேண்டியது இருக்குது. இப்படி காங்கிரஸ் என்ற பெயர் கொண்ட அனைத்து கட்சிகளோடும் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கி அவர்களை எல்லாம் ஒரே குடையின் கீழே கொண்டு வர வேண்டிய கடமை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. அப்படி உருவாகும் புதிய காங்கிரஸ் கீழிருந்து மேலாக ஜனநாயக அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தால் அது இந்தியாவுக்கு, இந்திய ஜனநாயகத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்.
சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய நாயகன், சர்க்கல்களை மீறிய எழுச்சி தளபதி, பீஸ் ப்ரோ விஜய் வென்ற கதை இன்று மாலை 6 மணிக்கு. எப்பயுமே எனக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி பேசும்போது என்ன படப்படா நடிச்சுக்கோ. அது ஏன் தெரியுமா? அப்போ நம்ம உடம்புக்குள்ளார அட்ரனிங்கிற ஹார்மோன் அதிகமா சுரக்குதா, அதனால தான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. நான் கூட எனக்கு மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். நான் பாரதிதாசனிலிருந்து கவிதைகளை படிக்க தொடங்கியவன். ஆனாலும் இப்போது அண்மையில் வந்திருக்கிற கவிதைகளில் எனக்கு பிடித்த கவிதை என்று சொன்னால் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் எழுதியிருக்கிற மகா கலைஞனும் பிடித்தமாவும் என்கிற கவிதை தான். நான் படித்தபோதே சிரிப்பை அடக்க முடியாமல் படித்து மகிழ்ந்த கவிதை என்று சொல்ல வேண்டும். அந்த கவிதையினுடைய அடிப்படையான சிறப்பு, ஒரு நடப்பு நிகழ்வினை இத்தனை கேலியாக இத்தனை அங்கதமாக சொல்ல முடியுமா என்பதுதான். மனுஷ்யபுத்திரன் ஒரு நல்ல எழுத்தாளர் என்பதை தாண்டி அவர் ஒரு சிறந்த கவிஞர். அதிலும் அவருடைய அங்கத கவிதைகள் மிக அருமையானவை. இந்த கவிதை எப்படி தொடங்குகிறது என்றால், துரதிருஷ்டம் பிடித்த இரவு ஒன்றில் மகா கலைஞன் ஒருவனை விதி ஒரு மாவுக்கடை நோக்கி நடத்தி சென்றது. ஒரு மகா கவிஞன் மதமேறிய யானையால் துன்பமடைந்தது போல இந்த மகா கலைஞன் புளிப்பேறிய மாவினால் பல துயரத்திற்கு உள்ளாகிவிட்டான். இப்படித்தான் நண்பர்களே, வரலாற்றில் சில மகத்தான சம்பவங்கள் முதல் முறை அவலத்திற்கும் மறுமுறை கேலிக்கும் உரியதாக ஆகிவிடும் என்று அந்த கவிதை தொடங்கி நீண்டதாக அது செல்கிறது. இதில் இருக்கிற அந்த அங்கதம், பொதுவாக கவிதையின் அழகு அதனுடைய முரணிலும் அங்கதத்திலும் இருக்கிறது என்று சொல்வார்கள். முரண் அழகை பல கவிதைகளில் நம்மால் பார்க்க முடியும். அப்துல் ரஹ்மான் கவிதைகளில் ஒவ்வொரு வரியிலும் கவிக்கோவினுடைய முரணை நாம் பார்க்கலாம். புத்தகங்களே கவனம், பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்று அவர் சொன்ன அந்த அழகு. புத்தகங்களே கவனம், பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள். பிள்ளைகள் தானே புத்தகத்தை கிழிக்கும் என்று கருதுகிறோம். புத்தகங்கள் பிள்ளைகளை கிழித்து விடக்கூடாது என்பதில் தொடங்கி அந்த கவிக்கோவினுடைய முரண் அழகு போல இதில் இருக்கிற அங்கத அழகு, ஒரு மகா கலைஞன் ஒரு புளித்தமாவினால் தன் பெயரை கெடுத்து கொண்ட அந்த நிகழ்வை, அண்மையில் நடந்த அந்த நிகழ்வை, யார் ஒருவர் பெயரையும் சுட்டாமல் ஆனால் படிக்கிற எல்லோருக்கும் அது யாரை பற்றியது என்று புரியும் வகையில் எழுதியிருக்கிற அழகு. ஒவ்வொரு கவிதையிலும் உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு கவிதையிலும் கவிதை வரியிலும் அங்கதம் இருக்கிறது. ஒவ்வொரு வரியிலும் படிக்க தூண்டுகிற ஆர்வம் இருக்கிறது. நடப்பு செய்தியை இத்தனை அழகாய் கிண்டலாய் கேலியாய் சொல்லியிருக்கிற இந்த கவிதை தான் இப்போது நான் படித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த கவிதை. ஒரு நெடிய பண்பாட்டு நாகரிக வரலாறு கொண்ட மொழிகளில் விடுகதைங்கிறது ரொம்ப ஒரு செழுமையாக இருக்கும். அது விடுகதை கிட்டத்தட்ட இலக்கியத்துக்கு சமமாக இருக்கும். விடுகதை என்பதே விடுகதை இலக்கியம் என்றே சொல்லிவிடலாம். இப்போ வடமொழியில் பார்த்திங்கன்னா அந்த விடுகதையினுடைய சில அம்சங்கள் இருக்கக்கூடிய அதனுடைய பல எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பஞ்சதந்திரம் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் வகிக்கிறது. அதுபோலவே தமிழில் வந்து நெடிய விடுகதைகள் உண்டு. பொதுவாக விடுகதைனா கடைசியில் முடிகிறப்போ ஒரு கொஷின் டேக்கு அது என்ன அப்படிங்கிற மாதிரி முடியும், அதுக்கு ஒரு பதில் இருக்கும். ஆனால் பதிலே இல்லாத விடுகதைகள், வாழ்க்கையினுடைய நிலையாமை, இன்மை, எதிர்மறை, அந்த நெகேஷன் சொல்கிறோம்ல, இதையெல்லாம் காட்டக்கூடிய தத்துவார்த்தமான விடுகதைகள் தமிழில் மிக செழுமையான விடுகதைகள் உண்டு. நான் இப்போ ஒரு விடுகதை சொல்கிறேன். சொல்கிறப்பே ஒருவேளை தலை சுற்றினாலும் சுற்றுவோம், முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் விடை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதாவது, தலையே இல்லாத ராஜகுமாரி தண்ணி இல்லாத கிணத்துல ராட்னம் இல்லாமல் இறக்க போனாலாம். அப்போது கையில்லாத ராஜகுமாரன் கயிறு இல்லாத வில்லெடுத்து கால் இல்லாத மானை பார்த்து எய்தானாம். எய்த அம்பு குறிதபறி அரசி மேலே பற்ற அரசி ஐயோ அப்பான்னு கதற அரசாங்க வைத்தியம் ஓடி வந்து சொன்னால்
அரசரே அரசரே கவலைப்படாதீங்க, ஆலையலை அரசையலை புங்கையலை பொறசையலை இந்த நாலையலையும் சேர்த்தரைச்சி ராணியை தலைகளை நிற்க வச்சு தண்ணி இல்லாமல் கொடுங்க, எல்லாம் சரியாக போகும் நானா. உடனே அரசனும் அவனை பாராட்டி, ஆகா அற்புதமான வைத்தியத்தை சொன்னாயடான்னு சொல்லி அவனுக்கு பரிசாக அடி இல்லாத சாக்கு 6 அச்சில்லாத வண்டி 7 கொடுத்து கூட துணைக்கு குருடனையும் அனுப்பிச்சானா. இந்த வண்டி போய் சேர்ந்துச்சா இல்லையா, இதுதான் விடுகதை. இது என்ன விதமான விடுகதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது விஷயம் என்னென்னா, எங்கே போனாலும் எதுவும் இல்லை. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பூமி, தண்ணி கிடையாது. தண்ணியாக க்யூவில் நிற்கணும், க்யூவில் போனால் கிடைக்குமா தெரியாது. ரேஷன், ரேஷனுக்கு பெரிய க்யூ, ஆனால் ரேஷன் பொருள் கிடைச்சிருமா தெரியாது. சினிமாவுக்கு ஆசைப்படுறோம், சினிமாவுக்கு போனால் மிகப்பெரிய க்யூ, டிக்கெட் கிடைக்குமா தெரியாது. இப்படி தெரியாது 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 என்கிற அந்த இன்மை இருக்கு இல்லையா, நெகேஷன், இதை வந்து ஒரு துயரத்தோட பதிவு செய்த ஒரு மனம் ரொம்ப இலக்கியபூர்வமான இப்படிப்பட்ட விடுகதைகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இதே போல் விடுகதை தமிழ்நாட்டில் இன்னும் சில உண்டு. ரொம்ப பாப்புலரான ஒரு விடுகதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முள்ளு முனையில் 3 குளம் வெட்டி வச்ச 2 குளம் பாது, ஒன்று தண்ணியே இல்லை அப்படிலாம் வரும். அந்த வகையில் வரக்கூடிய ஒரு விடுகதை இது வந்து ஒரு ஒப்பற்ற இலக்கியம். விடுகதை பற்றி பல ஆய்வுகள் மேலை நாடுகளில் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பயணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் செல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு 10 புத்தகங்கள் அல்லது 100 புத்தகங்கள் வழியாக நமக்கு வெளியில் தெரியக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறதும், மனிதர்களை பற்றிய நம்ம வாசிக்கிறதும், உலகத்தை நாம் அறிந்து கொள்வதும் எப்படி முக்கியமான ஒன்றோ, அதைவிட 100 புத்தகங்களும் அது தரக்கூடிய அறிவையும் போல ஒரே ஒரு பயணம் தர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அனுபவமும் கூட. அந்த அளவுக்கு வந்து நான் பயணத்தை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள், எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன். பல வருடங்கள் நான் அந்த வாய்ப்புகள் இல்லாத சமயங்களில் நிறைய ஏங்கியிருக்கேன் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எல்லாத்தையும் இன்றைக்கி சேர்த்து வச்சு நான் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பயணிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். எனக்கு உலகத்துலேயே என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் பயணம் செய்கிறது மட்டும்தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஒரு பயணத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அனுபவம் ரொம்ப முக்கியமானது. அந்த அனுபவத்தின் வழியாக நம்முடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. அதை தான் நான் என்னுடைய பயணத்தின் ஒவ்வொரு பயணத்தின் வழியாகவும் கண்டடையக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து அந்த பயணத்தின் வழியாக எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கை குறித்து அல்லது இந்த உலகத்தை குறித்து இன்னும் எவ்வளோ விஷயங்களை நான் புரிந்து கொள்வதற்கு பயணம் துணையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பிடித்த விளையாட்டு அப்படின்னீங்கன்னா, நான் வந்து மாணவ பருவத்திலிருந்து விளையாடியது வந்து வாலிபால் என்ற விளையாட்டு. இந்த விளையாட்டு வந்து நான் வந்து பெரும்பாலும் எனக்கு வந்து உடற்பயிற்சிக்கான ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டை நான் வந்து பலமுறை விளையாடியிருக்கிறேன். அதுவும் பள்ளி காலத்தில் தான் இதை அதிகமாக விளையாடியிருக்கிறேன். அதனுடைய ஒரு ஒரு கடுமையான ஒரு 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 பயிற்சி, அதனுடைய ஒரு ஒரு முனைப்பு, அதனுடைய சந்தோஷம், அது வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 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 வேகம், இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பல ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நான் திரும்பி யோசித்து பார்த்தாலும் எனக்கு அவ்வளவு தூரம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. இன்றைக்கு எவ்வளவு தூரம் எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு இந்த வாலிபால் என்ற விளையாட்டை விளையாடுகிறார்கள்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கு பின்னால் கிரிக்கெட் வந்து ஒரு புகழ்பெற்று விட்டது, கால்பந்து புகழ்பெற்று விட்டது, ஆனால் அதே அளவுக்கு வாலிபால் புகழ்பெற்றதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாலிபால் என்பது அவ்வளவு தூரம் வந்து ஒரு எனக்கு தெரிந்து ஒரு நல்ல உயரமான மாணவர்கள் எல்லோருமே இந்த விளையாட்டை தான் விளையாடுவார்கள். நான் எல்லாம் வந்து அந்த உயரமான கேட்டகரியில் வந்ததுனாலே என்னுடைய ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து என்னை வந்து இந்த ஒரு விளையாட்டில் வந்து ஈடுபடுத்தினார். நான் உண்மையில் இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போதும் அந்த விளையாட்டை வந்து மீண்டும் விளையாட வேண்டும் என்ற ஆசை தான் எனக்கு ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் உண்மையில் நான் ரசித்து ஒரு மிக மகிழ்ச்சியாக விளையாடிய விளையாட்டு. அதில் கிடைத்த நண்பர்களும் அதில் கிடைத்த ஒரு பெரிய ஒரு காமரேடரின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்து ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு என்பதை இன்றைக்கும் நான் நினைவில் நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விளையாட்டு வாலிபால் தான். செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.